நீங்க யாருக்காவது கால் பண்ணீங்கன்னா எப்படி பேசுவீங்க? ஹலோ ஹலோ நான் சொல்றீங்க இல்லங்க, நம்பர் டயல் பண்ணிட்டு உடனே பேச ஆரம்பிச்சிருவீங்களா? இல்ல இல்ல, பின்னையே இவர்கிட்ட மட்டும் இப்படி பண்றீங்க, யாரு நான் கேக்குறீங்க? இருங்க சொல்றேன். டேவிட் ஒரு உதவி எதிர்பார்த்து தன்னுடைய நண்பரான ஐசக்கு கால் பண்ணாரு. ஐசக் காவல்துறையில உயர் பதவியில இருந்தாரு. டேவிட் ஐசக் நம்பரை டயல் பண்ணிட்டு, ஹலோ ஐசக், எனக்கு ஒரு எமர்ஜென்சி, எனக்கு ஒரு 5000 ரூபாய் இமீடியட்டா தேவை, தயவு செய்து இந்த நம்பருக்கு கூகுள் பே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் டேவிட் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தாரு, பட் காசு வரல. ஐயோ, நான் ஐசக் கிட்ட கேட்டனே, ஐசக் எனக்கு உதவி பண்ணலையே அப்படின்னு சொல்லி புலம்பினாரு. இதுல என்ன காமெடி தெரியுமாங்க? ஐசக் மொபைல எடுக்க வர்றதுக்குள்ளேயே இவர் பேசிட்டு கட் பண்ணிட்டாரு. இது டேவிடோட தப்பு, ஆனா பாவம் ஐசக் மேல பழிய போட்டுட்டாரு. இப்படி தாங்க நம்ம பிரேயரும், ஏசப்பா எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க, ஏசுவின் நாமத்தில் ஆமீன் அப்படின்னு பிரேயரை முடிச்சிடுறோம். அப்புறம் என் பிரேயருக்கு பதில் இல்ல, கடவுள் நான் கேட்டாலாம் தரமாட்டாரு அப்படின்னு பழிய அவர் மேல போட்டுடுறோம். எங்க மொபைல் ரிங் போற கேப்ல மூச்சு விடாம நீங்க பேசிட்டு அவர் போனை எடுக்க விடாம பண்ணிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. எப்படிங்க இது, என்ன கணக்கோ? எனக்கு ஒண்ணுமே புரியல. சங்கீதம் 145:18 வசனத்துல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. உண்மையா நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் நம்மளுக்கு செவி கொடுப்பாருங்க. கடமைக்காக ஒரு பிரேயர் கேட்டா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதான் ஃபாஸ்டா பிரேயரை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. எங்க இந்த உலகத்தை படிச்ச ஆண்டவரை விடவா நீங்க பெரியவங்க? அவருக்கு இல்லாத வேலையா உங்களுக்கு? காரணம் எல்லாம் சொல்லாதீங்க, உண்மையா அவரை தேடுங்க, அவரோட அன்பை ரசிச்சு பாருங்க. God bless you.